கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் சட்டவிரோதமாக லாரியில் கடத்தி சென்ற 10 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை தனி வட்டாட்சியர் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சுங்கச்சாவடி அருகே தனி வட்டாட்சியர் மற்றும் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வேகமாக வந்த லாரியை மடக்கி பிடித்து பறக்கும் படை குழுவினர் சோதனை செய்து கொண்டிருந்த போது லாரியின் ஓட்டுநர் தப்பி ஓடினார். இதையடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் லாரியில் இருந்த ஆவணங்களை சோதனை செய்ததில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்திற்கு 10 டன் ரேஷன் அரிசி சட்டவிரோதமாக கடத்தி செல்லப்பட்டது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட லாரி மற்றும் ரேஷன் அரிசியை மாவட்ட வருவாய் அலுவலர் சதீஷ் மற்றும் மாவட்ட வழங்கல் அலுவலர் கனகராஜ் ஆய்வு செய்து குற்றப்புலனாய்வுத்துறை பிரிவு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து லாரியின் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து இருவரையும் புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் பெற ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.